ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் 4 இன்னைக்கு 76வது நாள் 3வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னதாக கமல் சார் நம்பர் கேம் பற்றி அர்ச்சனா கிட்டையும் அனிதா கிட்டையும் சில விளக்கங்களை கேட்டிருந்தாரு. அதாவது இந்த வாரம் நடந்த நாமினேஷனில் எல்லாருமே நம்பர் கேம் தான் விளையாண்டுருக்கீங்க அப்படிங்கிறத புரிய வைக்க தான் இப்படி பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து இப்போ வந்திருக்கிற ப்ரோமோவில் ரம்யாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் சில அறிவுரைகளை கொஞ்சம் கோபமாகவே சொல்லியிருக்காரு கமல் சார். நடந்து முடிஞ்ச தங்க முட்டை டாஸ்கில் ஆரிக்கும் ரம்யா, அர்ச்சனா, அனிதா மூணு பேருக்கும் நடுவில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. குறிப்பாக ரம்யாவுக்கும் ஆரிக்கும் நடுவில் பெரிய வாக்குவாதமே நடந்திருந்துச்சு. இதை பற்றி தற்போது ஆரிக்கிட்ட கமல் சார் கேட்டுட்ருக்காரு. விதிமுறைகள் விஷயத்தில் உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு, எதனால் அப்படி இருந்துச்சு அப்படின்னு கமல் சார் ஆரிக்கிட்ட கேட்க, நரிகளுக்குள்ள நாலு பேர் குழுவாக சேர்ந்துட்டாங்க, காசு கிடைச்சா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆரி சொல்லிட்டு இருக்கும் போதே ரம்யா கடுப்பானாங்களோ என்னவோ தெரியல, குறுக்க புகுந்து அந்த டீம்ல ஆரியும் போனாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல வர ஆரி ரம்யாவை தடுத்து நிறுத்தி, இருங்க நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் ரம்யா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ரம்யா கமல் சார் கிட்ட சொல்ல, இன்ஃபர்மெண்ட் ரம்யா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு கமல் சார் சொன்ன உடனே ரம்யா முகத்தில் உயிரே இல்லை அப்படின்னு சொல்லலாம், சிரிப்பு மறைஞ்சு போய் வெறுப்பு முகத்தில் படிஞ்சிருச்சு. அடுத்து அர்ச்சனா பேசுகிறாங்க, அந்த டாஸ்க்கை புரிஞ்சிக்க ரொம்ப நேரம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி குழப்பமாகவே இருந்தோம் அப்படின்னு அர்ச்சனா சொல்கிறப்ப கமல் சார் ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்கிறாரு. அதாவது சட்டம் பிக்பாஸ்க்காக இருக்கட்டும் அல்லது வெளியவாக இருக்கட்டும், தனிநபருடைய சௌகரியத்துக்காக அதை வளைக்க முடியாது, அப்படி வளைச்சா நிமித்திருவேன் அப்படின்னு கமல் சார் கொஞ்சம் கோபமாகவே சொல்லியிருக்காரு. இந்த காலகட்டத்தில் கமல் சார் நிறைய தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காரு. பல அரசியல் பேச்சுகள் முதல்வருக்கும் கமல் சாருக்கும் இடையே காரசாரமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன்னோட அரசியலுக்காகவும் பயன்படுத்திக்கிறாரு. அந்த வகையில் கடைசியாக சொன்ன அட்வைஸ் கூட அரசியல் ரீதியிலானதுதான்.